இது ஒரு அவியலின் கதை. இந்த பிக்சரை பார்க்கும் போதே தெரியும் இது என்ன டிஷ் அப்படிங்கிறது. இது அவியல் தான். இது அவியல்ங்கிறது தெரியும், ஆனா இந்த அவியல் உருவான கதை எல்லாத்துக்கும் தெரியுமா? இதோ இப்ப பார்க்கலாம் வாங்க. பாண்டவர்கள் 13 வருஷம் வனவாசத்துல கடைசி 1 வருஷத்தை வந்து விராட தேசத்துல வந்து மாறு வேஷத்துல கழிச்சாங்களாம். அந்த மாறு வேஷத்துல அவங்க போகும்போது நம்ம பீமன் வந்து சமையல்காரரா வந்து இங்க சேர்றாரு. அவருக்கு சமையலை பத்தி பெருசா எதுவும் தெரியாது, ஏன்னா அவர் ஒரு ராஜாவின் மகன். அப்படி இருக்கும்போது அங்கே விருந்தினர்கள் வந்ததுக்காக அரசவையில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பீமனுக்கு எதுவுமே சமைக்க வராததுனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா காய்கறிகளையும் அறுத்து போட்டு வேக வச்சு தேங்காயை கலந்து ஒரு புதிய உணவு தயாரித்து கொடுக்குறாரு. அந்த உணவை சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் பீமனை பயங்கரமாக பாராட்டுறாங்க. அப்படித்தான் அவியல்னு ஒரு உணவு உருவாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் 365 டேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிக நார்ச்சத்து உள்ள ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம், அவியல். இது என்னோடய ஸ்டைலில் ஒரு அவியல் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் சில காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன். அவியலில் ஜென்ரலாக எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டே ரெண்டு காய்கறியை நம்ம தவிர்த்துறது நல்லது. ஒன்று பீட்ரூட், இன்னொன்று தக்காளி. ஏன்னா பீட்ரூட்டில் வந்து கலர் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுற அந்த டிஷ்ஷோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும். அதனால வந்து அவியலுக்கு வந்து பீட்ரூட்டை தவிர்த்துடலாம். அதே மாதிரி தக்காளி சேர்த்துக்கும் போது என்ன ஆகும்னா, தக்காளியோட புளிப்பு தன்மைனால அது குழம்பு மாதிரியோ இல்லை சாம்பார் மாதிரியோ வந்துடும், அவியலோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட இந்த அவியலை ஈஸியாக செஞ்சு காமிக்க போகிறேன். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். வாங்க காய்கறிகளை கட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவு கொத்தவரங்காய், ஒரு முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் கேரட், 1 கைப்பிடி அளவு பீன்ஸ், 1 மாங்காய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பாதி மட்டும் நமக்கு அவியலுக்கு தேவைப்படும். அப்புறம் வாழைக்காய், இதை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் தான் நம்ம போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி சேனைக்கிழங்கு, இதையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்துக்க போகிறோம். இந்த காய்கறி கட் பண்ணுறதே ஒரு அழகு தான் இந்த அவியலில். நம்ம கட் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு சுண்டு விரல் அளவு, அதாவது ஒரு 2 இன்ச் வர்ற மாதிரி காய்கறிகள் பீஸ்களாக கட் பண்ணிக்கணும். வாழைக்காயை லைட்டாக சீவிக்கோங்க, ரொம்ப அழுந்த சீவ வேண்டியதில்லை. வாழைக்காயை எப்பவும் கட் பண்ணதும் தண்ணியில் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ சேனக்கிழங்கு கம்ப்ளீட்டாக பின்னாடி இந்த லேயர் எல்லாம் அப்படியே பீல் பண்ணி எடுத்துட்டு சன்னமாக கட் பண்ணிக்கலாம். உடனே தண்ணியில் சேர்த்துருங்க. தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறம் யாரும் மறந்து கூட கையை உள்ள விட்டுறாதீங்க, கை பிக்க ஆரம்பிச்சிடும். எப்பவும் ஒரு வடி கரண்டி எடுத்து அதில் தான் நீங்கள் வந்து சேனக்கிழங்கு வெளியே எடுக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது மண் இல்லாமல் தனியாக கிழங்கு எடுத்துட முடியும் நம்ம. அவியலுக்கு சேனக்கிழங்கு தான் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரையே கொடுக்கும். நான் யூஸ்வலாக சேனக்கிழங்கு இருந்தால் முதல்ல செய்யணும்னு நினைக்கிற ஐட்டம் வந்து அவியல் தான், அதுக்கப்புறம் தான் பொரியல் கட்லெட் எல்லாமே. இப்போது அவியலுக்கு முதல்ல நம்ம இந்த தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1 சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இதை மூணையும் கொஞ்சம் குறவரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறவரன்னு அரைச்சா போதும். ஒரு அகலமான பாத்திரமும் இல்லை குக்கரும் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிற இந்த அவியல் வந்து 4 பேர்த்துக்கு அளவாக இருக்கும். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டே வந்து 1/4 மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இன்னும் காய்கறி அதிகமாக வேணும் நிறைய பேர் இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 மூடி தேங்காயே சேர்த்து அரைச்சிக்கலாம். காரம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, ஒவ்வொரு காயாக சேர்த்துக்கலாம். என்ன சூடாயிடுச்சு, காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்க கைப்படாமல் இப்படி கரண்டியில் எடுத்து போடுங்க. 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் வேகட்டும். எப்பவுமே அவியல் செய்யும்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் வந்து காய்கறி வந்து உங்களுக்கு கீழே இருக்கிறது ரொம்ப வெந்த மாதிரியும் மேலே இருக்கிறது வேகாத மாதிரியும் இருக்காது. இந்த வீடியோ கண்டினியூ பார்த்துருவாங்க. ஒரு முக்கியமான ட்ரிக், நீங்கள் குக்கர்லேயே செஞ்சாலும் எந்த காயுமே ஸ்மாஷ் ஆகாமல் பர்ஃபெக்டாக நல்ல பீஸ் பீஸாக கிடைக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். என்னை பாசனம் செய்யும்போது முருங்காயெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ மார்னிங் ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை ஸ்கூல்ஸுக்கெல்லாம் குழந்தைகளை கிடக்கும்போது அவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ குக்கர்லேயே அதை எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு வரலாம்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ காய்கறி நல்லா கலதெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்த மாதிரி இருக்குது. இப்போது 1/4 ஸ்பூன்
உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அவியல் வெள்ளையாக தான் வேணுங்கிறவங்க மஞ்சத்தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுருங்க. வாசமே சூப்பராக இருக்குது. இப்போவே இது எண்ணெயில் வணங்கும் போது தான் வந்து ஒரிஜினல் அவியலோட சுவை உங்களுக்கு தெரியும். இப்போது காய்கறி வேகிற கலவா ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் தான் வரணும். எப்போவுமே குக்கரில் இந்த மாதிரி ஸ்டீம் வெளியே வரதை பார்த்துட்டு விசில் போட்டிங்கன்னா எந்த ஃபுட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் நமக்கு. ஒரு விசில் வந்தாச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டெக்னிக் என்னென்னா, அந்த காய்கறி அப்படியே ஃபுல் பீசஸாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்டிக் வச்சு அந்த உள்ளே இருக்கிற ஆவியை உடனே நம்ம வெளியே எடுத்துடணும். அதனால் லைட்டாக எடுத்து விடுங்க. இன்கேஸ் உங்கள் விசில் கேனர் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஒரே தடவையில் தூக்கி அடிச்சிட போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்டிக் வச்சு லைட்டாக இப்போது கம்ப்ளீட்டாக ஆவி அடங்கிருச்சு. வித்தின் ஒரு 30 செகண்ட்குள்ளே உள்ள இருந்த எல்லா ஸ்டீமையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் காய்கறியெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்து கிடச்சிருக்கு நமக்கு. இப்போது முருங்கைக்காய் அப்படியே இருக்குது, வாழைக்காயும் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக ஸ்டீம் விட்டுட்டிங்கன்னா உள்ள உங்களுக்கு எல்லாமே கலர் மாறிடும், அப்புறம் அதிகமாக ஓவராக குக் ஆயிரும். சினைக்கிழங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மசியவே கிடையாது, அப்படியே ஃபுல்லாக இருக்குது பீஸ். காய்கறியை எண்ணெயில் கொஞ்சம் வணக்கி போட்டதுனால குயிக்காக வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒரு கால் மூடி தேங்காய், சீரகம், 4 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸு இதில் கொட்டிடுவோம். அது கூடவே ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, ஒரு 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன் இதில். இந்த தயிர் எதுக்குன்னா, மாங்காய் அப்புறம் தயிர் இந்த ரெண்டுமே கொஞ்சம் அப்படியே இல்லை புளிப்பு சுவையை சேர்த்து கொடுக்கும் நமக்கு லைட்டாக. இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் திருப்பி கொடுங்க போதும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த மஞ்சத்தூள் எல்லாம் கலந்து ஒரு சூப்பர் கலருக்கு நம்ம அவியல் கிடச்சிருக்கு. காய்கறிலையும் தண்ணி விட்டதுனால தண்ணி அளவாக ஊற்றினா போதும், எந்த காயும் கொஞ்சம் கூட ஓவர் குக் ஆகாமல் பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்கு அவியலில். இன்கேஸ் நீங்கள் அவியலை வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுவும் மசாலா கூட சேர்ந்துருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு 2 ஸ்பூன் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன் இதில். எப்போவுமே எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நீங்கள் வந்து பத்தலைங்கும் போது தண்ணிகளை சேர்க்கும் போது சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்தீங்கன்னா அந்த என்டையர் டிஷ்ஷோட ஒரிஜினல் ஃப்ளேவரே போயிடும். அருமையான வாசனையாக இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும் ஸ்டவ்வு, அதிகமாக இது வேகணுங்கிறது கிடையாது. இப்போது இதை இறக்கிடலாம் நம்ம. அவ்வளோதான், இந்த அவியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன் ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த அவியலுக்கு ஒரு பர்ஃபெக்டான தாளிப்பு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவாப்பில். ஒரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே ஒரு கால் ஸ்பூன் தேங்காயம். அவியலுக்கு பெருங்காயம் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இதில் வந்து வாழைக்காய், சேனைக்கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க ஜென்ரலாக வீட்டில். அதனால இந்த பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா எந்த எஃபெக்டும் இருக்காது இந்த ஃபுட்டில். ஸோ தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். ஃபைனலாக இந்த தாளிப்பு இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம். ஒரு தடவை அப்படியே அந்த சூட்டோட அவியல் இருக்கும்போது தாளிப்பை போட்டு அப்படியே ஒரு கலக்கி கலக்கி விட்டுருந்தோம். வாசனையே அருமையாக இருக்குது. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர்பாக பர்ஃபெக்டாக நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எல்லா காயும் முழுசாக அப்படியே இருக்குது. கேரட், கொத்தவரங்காய், பீன்ஸ் எதுவுமே அதிகமாக வேகலை. முருங்கைக்காய், சேனைக்கிழங்கு, மாங்காய் மட்டும் கொஞ்சம் ஸ்மாஷாக இருக்குது, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. இதே தான் பூசணிக்காய் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கும் போதும். ஆனால் மாங்காய் வந்து டேஸ்ட்டுக்கு கட்டாயம் சேர்க்கணும் அவியலில், அப்போ தான் அது ரொம்ப சுவையாக இருக்கும் அவியல். இது அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குது. இன்றைக்கி ஃபுட்டு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப டெலிஷியஸாக இருக்க போகுது. நீங்களும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி அவியல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you.